வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கியூபை மொபைல் அப்ளிகேஷன் மூலமா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலாக சரியான மெத்தடு, நீங்க வந்து கியூப் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கிட்டு பண்ணுறதான் சரியான மெத்தடு. இல்லைங்க, ரொம்ப வருஷமா நான் ட்ரை பண்றேங்க, என்னால் சால்வ் பண்ணவே முடியல, என் கியூபை சரி பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா, இப்போ நிறைய மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணி அப்படின்னா ஈஸியாக சேர்த்துடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மொபைலில் பிளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி கியூப் சால்வர் அப்படின்னு ஃபைன் பண்ணி அப்படின்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன, அதாவது இதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குது கியூப் அப்படிங்கிற எல்லாமே கவராக இருக்கும். நமக்கு என்ன கியூப் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு 3x3 அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது. இது உள்ளே போங்க, இதை உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் மூணு பாப்ஸும் கிடைக்குது. ஒன்று சால்வ் இருக்குது, இன்னொன்று லேண்ட், ஒன்று பேட்டர்ன். நம்ம வந்து சால்வ் பண்ண தான் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து சால்வ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கியூப்பை வந்து இந்த கியூபோட மேட்ச் பண்ணணும், பேட்டர்னை மேட்ச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அப்படி நான் ஓரமாச்சிருந்தேன். இப்போ இந்த கியூப்பை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூப்பை வந்து நல்லா நான் வந்து ஷஃபில் பண்ணிட்டேன், எல்லாமே வந்து நல்லா ஷஃபில் ஆகி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற கலரை இங்கே அப்படியே வந்து மேட்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 9 பாக்ஸ் இருக்குங்களா, இதே போல் 9 பாக்ஸ் இங்கே என்ன கலர் இருக்கோ இந்த கலர் அங்கே மேட்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே அந்த கலர்லாம் இருக்கு பாருங்க, ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ, இது பார்த்தீங்கன்னா இதை அப்படி ஒரு டச் பண்ணி மேட்ச் பண்ணு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நமக்கு எல்லோ இருக்கு, அப்போ எல்லோ டச் பண்ணுங்கள், எல்லோ. அடுத்து க்ரீன் டச் பண்ணி க்ரீனு. அடுத்து ஒயிட் டச் பண்ணி, ஒயிட் டச்னு ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று ரெண்டு. அடுத்து சென்டரில் ஒரு ரெட்டு, ரெண்டு இடத்துல இருக்குது ரெட்டு, ஒன்று ரெண்டு. அடுத்து ஒரு ப்ளூ, அடுத்து ஒரு ஆரஞ்சு, அடுத்து ஒரு எல்லோ. ஓகே, இப்போ எல்லா கலரும் வந்து இங்கே இருக்கிறத அப்படி இங்கே டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இது பண்ணி முடிச்சேன்னு நினச்சிங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா அந்த கியூப் எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதே போல் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, ரொட்டேட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இங்கே இருக்கிற கலரெல்லாம் இங்கே என்டர் பண்ணணும். இங்கே ரெட்டு ரெண்டு இடத்துல இருக்கா, அப்போ ரெண்டு இடத்துல கொடுங்க, ரெண்டு. அப்புறம் எல்லோ ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று ரெண்டு. அது க்ரீன் ரெண்டு இடத்துல இருக்குது, ஒன்று ரெண்டு. ஆரஞ்சு ரெண்டு இடத்துல, ஒன்று ரெண்டு, சாரி க்ரீன் டச் ஆகலை, க்ரீன் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு ப்ளூ கொடுத்துட்டு கலர் கரெக்டாகன்னு பார்த்தேங்க. ஓகே, இந்த கலர் தப்பாக கொடுத்தோம்னா சால்வ் ஆகாது, அது எரரில் வந்து நிற்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அது எப்படி ரொட்டேட் ஆகுதோ அதே போல் ரொட்டேட் பண்ணணும். இப்போ வந்து டபுள் டோர், இப்போ வந்து ப்ரீவியஸ் பார்த்துங்க, இப்போ இப்படி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ டவுனில் ரொட்டேட் ஆகுதுன்னா இப்படி தான், அதே போல் தான் ரொட்டேட் பண்ணணும். நம்ம பசங்க இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா ரிசல்ட் கரெக்டாக வருது. டவுனில் ரொட்டேட் பண்ணோன்னா நீங்கள் அதில் என்ன இருக்கோ அதே கலர் மேட்ச் பண்ணுங்கள். திரும்ப ரெட்டு, ஒன்று ரெண்டு மூணு, ப்ளூ ரெண்டு டே, ஒன்று ரெண்டு. அடுத்து எல்லோ, எல்லோ. அடுத்து க்ரீனு, க்ரீனு. அடுத்து என்ன இருக்குது, இந்த பக்கம் ரெண்டு ஆரஞ்சு, ஒன்று ரெண்டு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு, இப்போ இப்படி ரொட்டேட் எடுத்துருங்க. இங்கே இருக்க கலர் அதே ஆரஞ்சு மூணு இடத்துல இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. அடுத்து ஒயிட் ஒரு இடத்துல, அடுத்து எல்லோ மூணு இடத்துல, ஒன்று ரெண்டு மூணு. ஒரு ப்ளூ, ஒரு க்ரீன். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா, மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அப்படியே லெஃப்ட் எடுத்துருப்போங்க, மூணு ஒயிட் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. அடுத்து என்ன இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது, மூணு ப்ளூ இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு. ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, சரி ஒயிட்டு 4 இடத்துல இருந்துருக்கு. ஓகேவா, மேட்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு டவுட்னா அதே போல் ப்ரீவியஸ் போய் பார்த்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொடுத்துங்க, திரும்ப நோட்டே நெக்ஸ்ட்டு. இப்போ அப்படி டவுன், இங்கே இருக்கிற கலர் என்ன இருக்குது, ஒரு எல்லோ, மூணு க்ரீன், ஒன்று ரெண்டு மூணு, ரெண்டு ஒயிட்டு, ஒன்று ரெண்டு, ஒரு ரெட்டு, ஒரு ஆரஞ்சு, ஒரு ப்ளூ. ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சா. இப்போ வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிக் ஆயிரும், டிக் விழுந்துடும். இங்கே வந்து நெக்ஸ்ட்டுக்கு போய் சால்வ் பண்ணிட்டு வந்துடும். சால்வ் வந்தால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சால்வ் கொடுத்த உடனே அதுவே உள்ள அந்த ஏ சிஸ்டம் வந்து கால்குலேட் பண்ணி இதை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரவுண்ட் வரும் அப்படிங்கிறது காமிக்கும். கொடுக்க பாருங்கள் சால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே இன்டர்னல் கால்குலேட் பண்ணி கீழே வந்துருச்சு பாருங்கள், 28 மூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து 0/28 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் 28 மூவ் அது எப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப் அது என்ன பண்ணுதோ இது அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணலாம்னு சொல்லுது. இது வந்து இது ஒன்று டச் பண்ணி பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோ மோட் வச்சிருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஆட்டோ மோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 வினாடிக்கு ஒரு முறை வந்து இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அது கூட்டவோ குறைக்கவும் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள், இங்கே பாருங்கள் 4 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ், அப்புறம் 1 இயர்ஸ். அதாவது மேக்ஸிமம் 5 செகண்ட் வச்சுக்கோங்க ஆட்டோவுக்கு. நம்ம வந்து ஒரு 3 செகண்ட் வச்சுக்கலாம். 3 செகண்ட் வச்சுட்டு ஆட்டோ மோடில் போட்டுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஆட்டோ மோடில் போடுறதுக்கு மேலே பழையபடி பழைய ஸ்டெப் வந்துங்க, 3/28 நம்ம 0 மாற்றிக்கிறேன்.
ஓகே ஜீரோ மாற்றிட்டு இந்த காயினோட கலரும் இங்கே உள்ள கலரும் கரெக்டாக விட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு எல்லோ இருக்குது, ரெண்டு க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூ, அப்புறம் வந்து ஒயிட் கரெக்டாக இருக்குது. அதேபோல் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனு, ஒரு எல்லோ, ரெண்டு க்ரீன், ரெண்டு ரெட்டு, ப்ளூ, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா? இப்படி வச்சுட்டு நீ ஆட்டோமோட ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன வருதோ அதை அப்படி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ரொட்டேஷன் எல்லாமே அதை அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அப்படி அங்கே அங்கே என்ன பண்ணுதோ அதை அப்படி நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாப்பை ஒட்டையை ரொட்டேட் பண்ணுங்கள், அடுத்து ரைட் சைடை கீழே ஒட்டையை ரொட்டேட் பண்ணுங்கள், அடுத்து டாப் பண்ண ஒட்டையாக லெஃப்டில் ஒட்டையை ரொட்டேட் பண்ணுங்கள், அடுத்து ரைட் சைடை மேலே ஒட்டையை ரொட்டேட் பண்ணுங்கள், இன்னொரு டைம் அடுத்து லெஃப்டை ஒட்டையை டவுன் பண்ணுங்க, ஃப்ரண்ட்டை மட்டும் லெஃப்டில் திருப்புங்க, பேக்கை இப்படி திருப்புங்க, இன்னொரு முறை டாப்பை மட்டும் இப்படி திருப்புங்க, இப்படி கீழே திருப்புங்க, இந்த பக்கம் திருப்புங்க, டவுனை ரைட்டில் திருப்புங்க, இதை இப்படி திருப்புங்க, லெஃப்டை டவுனில் திருப்புங்க, டாப்பை மட்டும் லெஃப்டில் திருப்புங்க, இன்னொரு முறை ஃப்ரண்ட்டை இப்படி திருப்புங்க, இன்னொரு முறை ரைட் சைடு திருப்புங்க, இன்னொரு முறை லெஃப்டை கீழே ஒரு முறை, இன்னொரு முறை டவுனை ரைட் சைடில் விட்டேன், இன்னொரு முறை ஃப்ரண்ட்டை அப்படி ரைட்டில் விட்டேன், இன்னொரு முறை அழகாக சந்திச்சு பாருங்கள், பாருங்கள் சூப்பராக சந்திச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. கியூப் வந்து நம்ம வந்து எந்த சிரமம் இல்லாமல் நமக்கு வந்து அப்ளிகேஷனே நம்ம சொல்லிக் கொடுத்துச்சு, இதை அப்படி ஃபாலோ பண்ணலாம். பட் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இது வந்து சரியான மெத்தட் கிடையாது. நீங்கள் வந்து கியூப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு பண்ணியே தான் ஒரு திருப்தி கிடைக்கும். ஒன்றும் வழி இல்லை அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கியூபை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி அதை பயன்படுத்திக்கோங்க. அதை இதை என்ன டவுட் வந்தாலும் கேளுங்கள், அந்த டவுட் நான் கிளியர் பண்ணுறோம். அதுபோல் இந்த ஆப்பில் வந்து வேணும் ஒன்லி ஃபார் இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்படி வெளில போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் வரும், ஆடை மட்டும் நீ இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா 2x2 பாக்கெட் கியூப்பு, மிரர் கியூப்பு, 3x3, அடுத்து வந்து கியூப் 4x4, ஸ்கியூ கியூப்பு, டைமண்ட்ஸ் கியூப்பு, இந்த மாதிரி நிறைய இருக்குது, பிரமிடு எல்லாமே இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.